ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்கள் எல்லாரையுமே நான் திரும்பி பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு. ஸோ இத்தனை நாள் என்னாச்சு, ஏன் நான் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னுடைய டூ வீலர் நான் எடுத்துகிட்டு போயிருக்கும்போது நான் என்னோடய டூ வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அதுவும் முக்கியமாக ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இங்கே சிட்டி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரோடை வந்து வெட்டி போடுறது அண்டு அடிக்கடி அதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ட்ரைனேஜ் ஒர்க்கு, வேறு ஒர்க்காக மெட்ரோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே ரோடு வந்து ஒரு டேமேஜ்டான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேமேஜ்டான ரோடு தான் நானுமே வந்து ஒரு க்ராஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அங்கே நிறைய ஜல்லி இருந்ததில் எனக்கு ஸ்கிட் ஆகி இத்தனைக்கும் நான் வேகமாகவும் போகலை. அந்த வந்து விழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. பட் கண்டிப்பாக என்னுடைய கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த ஜல்லியில் வந்து என்னுடைய வண்டிய ஸ்கிட் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து நல்ல செம ஒரு அடி, என்னால் அது வந்து ஒரு தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அடி பட்டுடுச்சு. அதனால் வந்து காலை ஊனறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்டு இப்போவுமே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பட் முன்னே இருந்ததை விடையுமே இப்போ எவ்வளோ பரவாயில்லை. ரெகுலராக டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ ஹேர் கேர் அப்படின்றது பண்ணவே கிடையாது. ஸோ ஏன்னா தலைக்கு குளித்தாலோ இல்லை குளிக்கிறதே ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையாக இருந்தது. இல்லை தலைக்கு குளித்தோம் அப்படின்னா அண்ட் அகெயின் எனக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த ஹேர் கேர் விஷயங்களை நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் தொடர்ச்சியாக இத்தனை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கேர் பண்ணவே கிடையாது. ஸோ மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நான் வரவழைச்சிட்டு அப்படி ஒரு ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ப்ரேயர்ஸும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இப்போது ஹேர் பேக்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி போட முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்னுடைய கால் ரிக்கவர் ஆக ஆக கொஞ்சம் இன்னும் நான் கொஞ்சம் சீக்கிரம் அவங்க கூட வந்து நான் சேர்ந்துக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் மன்னிக்கணும். சீக்கிரமாகவே எனக்கு உடம்பு சரியாகும் போது கண்டிப்பாக வந்து அவங்க கூட நான் நிறைய விவரங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க ரொம்பவே ஆசையாக இருக்கேன். ஸோ நிறைய பேர் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் தொடர்ந்து உங்களுடைய ப்ரேயர்ஸையும் பிளெஸ்ஸிங்ஸையும் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்பவே நன்றிகள். இந்த மாதிரி ஒரு அன்பு நான் அடையிறதுக்கு வந்து நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் தான் என்னை வந்து புஷ் பண்ணி என்னை வந்து இப்படி உட்கார வச்சுருக்கு. ஏன்னா என்னால் போடவே முடியாதோ அப்படின்னு நான் ரொம்பவே டவுனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் அண்ட் பாசிட்டிவான ப்ரேயர்ஸ் தான் என்னை புஷ் பண்ணி ஓகே இன்னும் யூ கேன் ட்ரை, கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு வந்து அந்த ட்ரை பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்ததே உங்களுடைய மெசேஜஸ் தான். அதுக்காக ரொம்பவே நன்றிகள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ தலையில் வந்து நம்ம ஹென்னா அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து வெளியிலிருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், வீட்டில் மருதாணி இலைகள் இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தலாம், பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ எப்படி பயன்படுத்தினா நமக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற ப்ராடக்ட் மாதிரி கரெக்டான 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் அண்ட் அதே மாதிரி மருதாணியை பொடியை அப்ளை பண்ணுறதை விடையுமே மருதாணியை பச்சையாக அரைச்சி தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட்ஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற விதத்தில் இன்றைக்கி வந்து 100% நம்ம கடையில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் மாதிரியே வீட்டில் வந்து ஹென்னாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம் அண்ட் முக்கியமாக லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட பல விவரங்களை உங்கள் கூட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் கூடவே பக்கத்தில் கூட சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ வாங்க வீட்டிலேயே 100% பர்ஃபெக்டான ஒரு ஹென்னா பவுடர் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். மருதாணியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஹேரடைக்கு நீங்கள் பேஸாக பயன்படுத்தும் போது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது நல்ல ஒரு கலர் வரணும் அப்படின்றது மட்டும்தான்.
ஸோ மருதாணி இருந்து நல்ல கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்லேயே நம்ம வளர்க்குற செடியாக இருந்தால் கூடயுமே சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரே செடியாக இருந்தால் கூடயுமே நம்ம இடத்துடைய மண்வளம், நீர்வளம், அதே மாதிரி நம்ம கிளைமேட்டை பேஸ் பண்ணி அதனுடைய கலர் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹென்னா பவுடர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மருதாணியை வந்து பெஸ்ட்டு சீசனில் பறித்து எடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி செடியை நல்லா கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். நல்லா கட் பண்ணி விடும்போது தான் புது புது பிரான்ச்சஸ்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல சூப்பரான இலைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான இலைகள் எப்போ வரும்? நல்ல வெயில் காலத்துலேயோ இல்லை நிறைய மழை காலத்துலேயோ இது நமக்கு கிடைக்காது. வெயில் காலமும் மழை காலமும் முடிஞ்ச பிறகு வெயிலும் மழையும் ரொம்பவே மிதமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வசந்தமான காலகட்டம் தான் இந்த இலைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டான டைமாக இருக்கும். இந்த சீசனை அனுசரித்து நம்ம மருதாணி செடிகளை ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா புது புது இலைகள் விட்டு நல்ல பசுமையான இலைகளோட சூப்பராக வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ரொம்பவே பசுமையான இலைகள் தான் நமக்கு தேவை. இந்த பசுமையான ஃப்ரெஷ்ஷான இலைகளுக்கும் மற்ற இலைகளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த பசுமையான இலைகளில் அப்படி என்ன இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம். மருதாணியுடைய பொட்டானிக்கல் நேம் லாசோனியா இனர்மிஸ். மருதாணிக்கு அந்த ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாசன் மாலிக்யூல் தான், அதனால தான் இந்த பேர். இந்த லாசன் மாலிக்யூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான அதே நேரத்தில் நல்ல மெச்சூரான இலைகளில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே முதிர்ச்சியான அண்ட் அதே நேரத்தில் ரொம்பவே இளசான இலைகளாக இருந்தது அப்படின்னா இந்த லாசன் மாலிக்யூல் அதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுற இலைகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மெச்சூராக இருக்கணும், பட் ஆனால் ரொம்பவே பழசாக இருக்கக்கூடாது, ரொம்ப இளசான இலைகளாகவும் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் கலர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளை வந்து பறித்து எடுத்திருக்கேன். ஸோ காய்ந்த இலைகள், குச்சிகள் இல்லை வேறு சருகுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ பறிக்கும் போதே நல்ல சுத்தமான இலைகளாக வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. ரொம்பவே தூசி டஸ்டெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இலைகளை வந்து நான் கழுவ போகிறது இல்லை, அப்படியே தான் நான் காய வைக்க போகிறேன். ஸோ இலைகள் வந்து செடியிலே இருந்துட்டால் பரவாயில்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம லைட்டாக அந்த இலைகளை வந்து லைட்டாக கசக்கினா கூடயுமே தண்ணியோடு அது கலக்கும் போது அந்த டை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதனுடைய அந்த ஆரஞ்சு கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் விட ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய லீவ்ஸை வந்து ரொம்பவே கசக்காமல் தண்ணியோட காண்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி இலைகளை வந்து நல்ல நிழலில் காய வச்சு எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் மருதாணி காய வச்சுருக்க பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெலிசான நைலான் துப்பட்டா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இலைகள் வந்து பறந்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி தூசியும் வந்து விழாது, ஏன்னா இலைகள் காய காய பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் துணி வச்சு மேலே வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும். நைலான் கிளாத்தாக இருக்கட்டும், காட்டன் பயன்படுத்தாதீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் காயறதுக்கு 3 நாள் ஆகிடுச்சு, நல்ல காஞ்சு நல்ல சருகு போல் ஆகிடுச்சு. ஸோ இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும், நல்லா கையிலேயே உங்களால் வந்து அதை பொடிக்க முடியணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக க்ரஷ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த காய்ந்த இலைகளை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தேவையான அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அரைச்சிடலாம். இலைகளை அரைச்ச பிறகு நம்ம அதை ஜலிச்சிக்க போகிறோம். ஸோ அது ஜலிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் ஹோல்ஸ், ரொம்ப சின்ன ஹோல்ஸ் உள்ள ஜல்லடையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த மருதாணி இலைகளை வந்து 2 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது வந்து 1st பேட்ச், இது 2nd பேட்ச். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் ஜலிச்சிக்க போகிறேன். நல்லா ஃபைனாக ஜலித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் வந்த கசடுகள். இப்போ நல்லா ஜலித்து வச்சுருந்த மருதாணி பொடியை மறுபடியும் ஒரு 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஜலிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜலிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கசடுகள் வந்து அதுலேருந்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தூசி மாதிரி கிடைக்கும், அதை எடுத்து கொட்டிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம ஜலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொடி வந்து நல்லா ஃபைனாக ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம பொடி வந்து ரொம்பவே ஃபைனாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கும் போது தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்ஸுக்கு அப்ளை பண்ணும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹென்னா பேக் அப்ளை பண்ணும்போது நல்ல கலர் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஃபைனாக நம்மளுடைய பொடி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாலு தடவை ஜலிச்சே ஆகணும். ஸோ நமக்கு ஹேர் பேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, நேச்சுரல் ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஹென்னா பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதே பொடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஹந்தி கோன்ஸில் வந்து நீங்கள் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதில் அடைச்சிக்கும். மெஹந்தி கோன் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த பவுடர் வந்து இன்னுமே ஃபைனாக இருக்கணும். அது நீங்கள் பல்வரைசரில் அரைக்கும் போது தான் அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ஹென்னா பவுடர் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பொடியில் கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான், ஊற வைக்கலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சும்மா கிராஸாக ஒரு டிசைன் போடுறேன். ஒரு 5 to 8 minutes வச்சு பார்ப்போம். ஸோ எந்த அளவு கலர் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ்லாம் வந்து இந்த பொடியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா குட்டீஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்களே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் அண்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் குட்டீஸ்க்கு ஆஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஈஸியாக விளையாடிட்டே ஜாலியாக அவங்க கையில் வந்து அழகாக மெஹந்தி போட்டுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 5 to 8 minutes தான் ஆயிருக்கு, காய கூட இல்லை. ஜஸ்ட் நான் வாஷ் பண்ணி பார்த்தேன், நல்ல கலர் வந்திருந்தது. ஸோ இதுவே ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி, மருதாணியை வந்து பச்சையாக அரைச்சி பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் கூந்தலை ஸ்ட்ரெங்தன் பண்ண, உங்கள் ஸ்கேல்பை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்க, அதே மாதிரி உங்கள் கூந்தலை வந்து நல்லா கண்டிஷனிங் பண்ண மருதாணியை பச்சையாக அரைச்சி தேய்க்கிறது ரொம்பவே நல்லது. பட் நரைமுடியை மறை வைக்கணும், ஹேரை வந்து நான் நல்லா கலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அதை பொடியாக மாற்றி பயன்படுத்துகிறது தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 gram அளவுக்கு ஹென்னா பவுடர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹென்னா பவுடரை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்கான கெமிக்கல் ஃப்ரீயான மருதாணியை நீங்களும் ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.